ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ரீசெண்டா ட்ரை பண்ண டேரி மில்க் ஃபிளேவர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேரி மில்க்கோட நேம் பாத்தீங்கன்னா, அண்ட் இந்த டேரி மில்க் ஃபிளேவர் பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் பார்க்கறதுக்கு நம்ம நார்மலா சாப்பிட்ற டேரி மில்க் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மேலே இருக்க அந்த கவரை வந்து ஓபன் பண்றேன். கவரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க ஒயிட் கலர் பேப்பரையும் வந்து நான் எடுத்துகிட்டேன். அண்ட் உள்ளே இருந்த கோல்டன் ஃபாயிலையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சாக்லேட் பார்க்க இப்படி தான் இருக்குது உள்ளே. அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து நம்மளுக்கு நார்மல் டேரி மில்க் மாதிரி தான் இருக்குது. நானே நினச்சேன், என்னடா நார்மல் மாதிரி தான் இருக்குது, நேம் மட்டும்தான் வேறு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் வந்து சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவல் டேஸ்டில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து டேரி மில்க் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து இன்னுமே ரொம்ப சாக்லேட்டி ஃப்ளேவராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த டேரி மில்க்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் தான். அண்ட் இந்த டேரி மில்க்குக்கு இந்த ரேட் வந்து ரொம்பவே வேர்த்தான ரேட்டும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த டேரி மில்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த டேரி மில்க்கை வந்து சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் இந்த ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.